வணக்கம் நான் தேனி தருமதியிலேருந்து பேசுகிறேன் டாக்டர் முரியேசன் பேசுகிறேன் இப்போ இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது வந்து நந்தியாவட்டை நந்தியாவட்டை பார்த்துருக்கலாம் நீங்கள் கோயில் வாசலில் வச்சுருப்பாங்க வீட்டு வாசலில் வச்சுருப்பாங்க அதை பூஜிக்கிற நேரம் தான் எடுத்து பறித்து கொண்டு போய் பூஜையில் போட்டு அப்படியே தீக்கீழ போட்டு போயிடுவாங்க அது வேறு ஒன்றும் பயன்படலைன்னு அவங்க நினப்பாங்க ஆனால் நந்தியாவட்டை கண்ணுக்கான ஒரு நல்ல மருந்து இதை கண்ணுக்கான பார்த்தீங்கன்னா கண்ணில் ஏற்படக்கூடிய எரிச்சல் சிவப்பு கண்ணுக்கு செவந்து போயிடுறது கண்ணில் எரிச்சல் வர்றது கண் வலி வர்றது கண்ணில் தண்ணி வெடிகிறது அது மாதிரி கண்ணில் படலம் வைக்கிறது கண்ணில் லேசாக அந்த அது எப்படி சொல்கிறது கட்டி வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கண்ணில் முளை கட்டுறது இது எல்லாத்தையுமே கூட அது கரைக்கக்கூடிய குறைக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது பயன்படுத்துகிற விதம் ரெண்டே விதம் தான் ஒன்று அந்த இலையை பறித்து கண்ணுக்கு மேலே வச்சு துணியில் கட்டிட்டோம் அப்படின்னா அது ஒரு ரெண்டு நேரம் மூணு மணி நேரம் கட்டி வச்சிருந்தோம்னா அது அந்த புருவத்தின் வழியாக உள்ளே இறங்கி ஒரு வேலை செய்யும் அது அந்த மாதிரி பயன்படுத்துகிறதும் உண்டு தாய்ப்பாலெலாம் அந்த இலையை ஊற வச்சு அல்லது பாலில் ஊற வச்சு அந்த இலையை ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த பாலை ரெண்டு துளி மூணு துளி ஹைட்ரா போடுறோம் இல்லைங்களா அதே மாதிரி போட்டோம் அப்படின்னா நிச்சயம் அந்த கண்ணில் ஏற்படக்கூடிய குளறுகளைலாம் சரி பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது அதுக்கூடிய அதுவும் நீங்கள் தெரிஞ்சதுங்க வீட்டில் சும்மா பொம்மை மாதிரி அதை வளர்த்து வச்சுட்டு கோயிலுக்கு மட்டும் பூஜிக்கிறதுக்கு மட்டும் பிடிக்கிட்டு போயிட்டுருக்கீங்க இன்றைக்கி அது ஒரு மூலிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அதில் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது அந்த த நந்தியாவட்டையில் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது ஆனால் எல்லாத்துக்குமே ஒரே சுபாவம் தான் எல்லா பூவுக்கும் நந்தியாவிட்டை பூவுக்கும் ஒரே சுபாவம் தான் அதை இப்போ உங்களுக்கு அடையாளம் காற்றே பார்த்துக்குங்க இந்த இது உங்களுக்கு நந்தியாவட்டை இது ஒரு வெரைட்டி இதில் அந்த பூ அந்த வெள்ளையா இருக்கும் மல்லிகைப்பூ மாதிரி மொட்டு வைக்கும் இந்த இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது கண்ணுக்கான ஒரு நல்ல மருந்து இதை நீங்கள் பாலில் போட்டு கண்ணில் விடலாம் ஊற வச்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு பூ எடுத்துட்டு அந்த பால் மட்டும் இல்லாமல் கண்ணில் விடணும் அது மாதிரி விட்டிங்கன்னா கண்ணுக்கு நல்லது இதை ஒரு நல்ல நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்